கைஸ் வெல்கம் பேக் டு லுல்லுல் லுல்லு டைம். உலக மக்கள் எல்லாருமே இந்த கின்னஸ் ரெக்கார்ட்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்க இந்த தருணத்துல கடவுள் படைச்ச உடல் பாகங்களை வச்சு சாதனை பண்ண மனிதர்களை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ராதாகாந்த் பாஜ்பாய் இவர் ஒரு வித்தியாசமான உலக சாதனையை பண்ணியே தீர்வேன் அப்படின்னு உலகத்திலேயே நீளமான காது மூடி கொண்டவர் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காரு. என்னடா இது, இதுக்கெல்லாமா சாதனை அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2003 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு இவரை கண்டுபிடிச்சிட்டு போய் முடிய அளந்து பார்த்தா 13.2 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. அன்னையிலேருந்து சார் இதை வெட்டாமல் ஆயில் ஊற்றி இன்னும் நீளமாக வளர்த்து நான் இன்னும் சாதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கீப் கோயிங் சார். சீன நாட்டில் பிறந்த இவங்க உலகத்திலேயே நீளமான கூந்தல் கொண்ட பெண் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காங்க. நம்மளை வீட்டில் முடி வெட்டாதுன்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கவே மாட்டோம். ஒரு லாங் ஹேர் இருக்க பொண்ணை பார்த்தா என்ன ஷாம்பு போடுறீங்க, என்ன ஆயில் போடுறீங்க அப்படின்னு கேட்காமலும் இருக்க மாட்டோம். அப்படி தான் இந்த குவபிங்கும் தன்னோட தாய்க்கு 13 வயசில் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனிமே நான் என் முடியை வெட்டவே மாட்டேன் அப்படின்னு அன்னையிலிருந்து வளர்த்த முடிந்தான். 2014 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் படி அளந்து பார்த்தப்போ 18 அடி இருந்துச்சான். இவ்வளவு நீள முடிய நீங்க எப்படி தான் மெயின்டைன் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தத்திக்க வேண்டியதான். மேத் ஓசிரக் டொப்பி முக்கு தாத்தா டர்க்கி நாட்டில் பிறந்த இவர் உலகத்திலே நீளமான மூக்கு கொண்டவர் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காரு. 2010 தாத்தாவோட மூக்கை அளந்தப்போ 8.8 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. அதாவது 3.5 இன்ச்சு. தாத்தாவோட மூக்குக்கு போட்டியா இன்ன வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் இத்தாலியில் நடந்தப்போ இவர் கலந்துக்கிட்டு உலக சாதனை பண்ணியிருக்காரு. உலகத்திலே நீளமான மூக்கு கொண்டவர்னா அது மேத் ஓசிரக் தான். மெசிக்யூரின் 16 வயசான மெசிக்யூரின் உலகத்திலேயே நீளமான கால் கொண்ட பெண் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காங்க. அம்மனி 18 மாசம் இருக்கும்போது அவங்களோட காலோட உயரம் 2 அடி இருந்துச்சான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது 5.7 அடி இருந்துச்சான். இவங்க தான் உலகத்திலேயே நீளமான கால் கொண்ட பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இவ்வளோ நீள கால் வச்சுருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் கார் ஓட்டுறதுக்கும் சரி இஷ்டப்பட்ட ட்ரெஸ்ஸை போடுறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்களா. ராபர்ட் பர்சிங் வாட்லோ இவர் தான் உலகத்திலேயே நீளமான கை கொண்டவர் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காரு. அன்னையில பார்த்தா ஏனிப்படியே தேவைப்படாத போலயே இவரோட கையோட நீளம் 32 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ வரைக்கும் இவர் தான் உலகத்திலே உயரமான ஆண்மகனும் கூட. லீடர்மேன் அண்ட் ஸ்ரீதர் சலால் லீடர்மேன் இவங்க தான் உலகத்திலேயே அதிக நகம் கொண்ட பெண்மணி அப்படின்னு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. 1978 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இவங்க நெயிலே கட் பண்ணவே இல்லையா. இவங்களோட ஒவ்வொரு நெயிலும் 88 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. இவங்க நெயில ஒன்றா சேர்த்தா 25 அடி உயரம் இருந்திருக்கான். இவங்க தான் உலகத்திலேயே அதிக நகம் கொண்ட பெண் அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2009 நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இவங்களுடைய நகம் கட்டாயிரு. ஸ்ரீதர் சலால் இவர் தன்னோட இடது கையில் மட்டும் நகத்தை வெட்டாமலே வளர்த்துட்டு வந்து கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டில் சாதனை பண்ணியிருக்காரு. தன்னோட நகத்தோட நீளம் வந்து 13 அடி இருந்திருக்கு. இவ்வளோ நீள நகை இருந்ததுனால இவருக்கு நரம்பு கோளாறு ப்ராப்ளமும் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு பவர் டூலை வச்சு நகத்தை கச்சக்குன்னு வெட்டிடுறாங்க. இவரோட நகத்தை நியூயார்க்கில் இருக்க மியூசியத்தில் வச்சுருக்காங்க. இவர் தான் உலகத்திலேயே அதிக நீளம் கொண்ட நகமுடையவர் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காரு. ஜோனா ஆடம் ஃபால்கன் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஒரு லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர் எல்லாரை விட கொஞ்சம் வித்தியாசமாகவே அவார்டு வாங்கியிருக்காரு. 34 சென்டிமீட்டர் நீளமான ஒரு டான்ஸுக்கு தான் இவர் அவார்டு வாங்கியிருக்காரு. புரிஞ்சிச்சா மக்களே? நியூயார்க்கில் இருக்க நம்ம பாஸுக்கு ஒரு ஃபோட்டோ போஸுக்கு 37,000 வரைக்கும் கொடுக்கணுமா? மேத்யூ மெக்ரரி உலகத்திலே நீளமான பாதம் கொண்டவர்னா அது இவர் தான். இவர் பாதத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா 7.6 அடி இருந்திருக்கு. இவரோட ஷூ சைஸ் பார்த்தீங்கன்னா 29.5 அடி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் அமெரிக்காவில் பிரபலமான நடிகரும் கூட. அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் தன்னோட 32 வயசுலேயே இறந்துடுறாரு. ஹேண்ட்ஸ் லாங்செத் பசங்களுக்கு தாடி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லவே வேணாம். அதை வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க பண்ணுற கூத்து வேற ஒரு பக்கம். ஆனால் பொண்ணுங்களுக்கு தாடி அதிகமாக இருக்க பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒருத்தவர் தாடியை கூந்தல் மாதிரி வளர்த்து உலக சாதனை பண்ணியிருக்காரு. 86 வயசு இருக்கும்போது இவரோட தாடியை அளந்தப்போ 17.5 அடி இருந்திருக்கு. வரலாற்றிலேயே இவருடைய தாடினா ரொம்பவும் நீளமானது அப்படின்றாங்க. மானுடவியல் துறை இருக்கு இல்லையா, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி, இவருடைய ஹேரை ஸ்மித் சோனியல் இன்ஸ்டியூட்டில் வச்சிருக்காங்க. இவர் தான் உலகத்திலேயே நீளமான தாடி கொண்டவர் அப்படின்னு பட்டம் வாங்கியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி கிஃப்டாக ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் அவர் ஆல் பட்டனையும் தெரிக்க விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.